நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். செல்வகுமாரின் கணித்து விடை காண்பதற்குள் சட்டென்று மாறும் வானிலை. வடகிழக்கு பருவமழை 2023 முன்னெச்சரிக்கை குறித்து திட்டமிடுதல் குறித்தான ஆய்வறிக்கை 2023 அக்டோபர் 28 சனிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. இன்று தொடங்குகிறது வடகிழக்கு பருவமழை. வடகிழக்கு காற்று முழுமையாக இன்று வடகிழக்கிலிருந்து தமிழ்நாட்டுக்கு நுழைய இருக்கிறது. இன்று மதியத்திலிருந்து வடகிழக்கு மேகங்கள் ஓடத் தொடங்கும். நாளையிலிருந்து வலுவாக ஓடத் தொடங்கும். வடகிழக்கு பருவமழை இன்றைக்கு மதியத்திலிருந்து தொடங்கி நாளை தீவிரமடைந்து 30-31 மேலும் தீவிரமடையும். மேலும் 3 வலுவான நிகழ்வு காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகி தமிழ்நாட்டில் பரவலான மழைப்பொழிவை கனமழைப்பொழிவை பல்வேறு இடங்களில் கொடுக்க இருக்கிறது. மேலும் 2வது வாரம் 3வது வாரம் என்று டிசம்பர் 20 வரைக்கும் வலுவான நிகழ்வுகள், அதாவது நிகழ்வு சிறிதாக இருந்தாலும் வலுவான மழைப்பொழிவை தரக்கூடிய நிகழ்வுகளாக அமையும். வலுவான நிகழ்வும் உண்டு. அது வலுவாகினால் உலகி செல்லும். பெரும்பாலும் அரபிக்கடல் சென்று வலுவாகவே அதிக வாய்ப்பு. வங்கக்கடலில் இருக்கும் பொழுது தமிழ்நாடு தரையேறி கடக்கும் பொழுது வலு குறைந்த நிலையில் நிறைய மழைப்பொழிவை கொடுக்கும் அமைப்பாகவே கரை கடக்கும். ஆகவே இப்பொழுது ஆய்வறிக்கையின்படி காற்று எப்படி அமையும், சட்டென்று மாறும் வானிலை என்பது எப்படி, வினோதங்கள் நிறைந்த வடகிழக்கு பருவமழை எதனால், இந்த அறிக்கையில் பார்ப்போம். இதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் பார்ப்போம். அதாவது இந்த ஆண்டு ஆரம்பத்திலிருந்து பார்த்தீங்கன்னா எல்னினோ ஆண்டு. தொடக்கத்திலிருந்தே எல்னினோ இந்த வருஷம் மழை பெய்யாது, வறட்சின்னு சொன்னாங்க. இன்றைக்கு வரைக்கும் சில இடங்களில் வறட்சி இருக்குது. சில மாவட்டங்கள், குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் நீர்ப்பாசனம், அதாவது காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை பெய்யாததுனால அணை நீர்வரத்து சரியாக கிடைக்காததுனால கொஞ்சம் வறட்சி. டெல்டாவிலையும் கடலோர பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை வலுவாக பெய்யாது, தெற்கு காற்று வீசிகிட்டு இருக்கோம். பெரும்பாலும் அணை நீரை நம்பியே விவசாயம் செய்வார்கள். புரட்டாசியில் கொஞ்சம் மழை பெய்யும், அது அந்த நேரத்தில் அந்த இடத்துல கொஞ்சம் பொய்த்திருக்கிறது. சில மாவட்டங்களில் சேர்த்து மழை பெய்திருக்கிறது. சில மாவட்டங்களில் 2 தென்மேற்கு பருவமழை வலுத்து பெய்திருக்கிறது. ஆகவே எல்னினோ என்று சொன்னாலும் எல்னினோ குறித்து கவலைப்பட வேண்டாம். வடகிழக்கு பருவமழை இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கும். எல்னினோ ஆண்டில் வடகிழக்கு பருவமழை சிறப்பாக இருப்பதற்கான காரணம், இந்த ஆண்டு சிறப்பாக அமையப்போவதற்கான காரணம்லாம் ஏற்கனவே சொல்லிட்டோம். ஏனென்றால் தென்மேற்கு பருவமழை காலத்திலேயே கடல் வெப்பம் உயர்ந்திருக்கிறது என்றால், அதாவது சூரியன் குத்துக்கதிர் வடக்க போயிருக்கும், வடக்க போயிருந்தப்பே இங்கே இப்போ கடல் வெப்பம் உயர்ந்திருக்கிறது, திரும்ப தெற்கே வந்து மேலும் உயர்த்தும். அப்போ பருவமழை காலத்தில் கண்டிப்பாக கடல் வெப்பம் உயர்ந்தே இருக்கும். அது இல்லாமல் நீரோட்டங்கள் தமிழ்நாட்டின் கரையோரமாகவும் வடகிழக்கு பருவமழைக்கு சாதகம் நிகழ்வுகள் உருவாகக்கூடிய இடத்துல வெப்பநிலையை உயர்த்தி கொண்டிருக்கிறது கடல் நீரோட்டங்கள். அது இல்லாமல் தென்சீன கடற்பகுதியும் சரி, தாய்லாந்து வளைகுடா கடற்பகுதியும் சரி, வெப்பநிலை உயர்த்தி கொண்டிருக்கிறது. அதே போல் மாலத்தீவு லட்சத்தீவு இடைப்பட்ட கடற்பகுதிகள், சோமாலியா வரைக்கும் உள்ள கடற்பகுதி வலுவான ப்ளஸ், அதாவது அதிக வெப்பம் 31 வரைக்கும் உயர்ந்திருக்கிறது. பிற இடங்களெல்லாம் ஒப்பிடும் பொழுது மாலத்தீவு சுற்றுவட்டாரம் அதிக வெப்பம், அதுக்கு பேர் பாசிட்டிவ் ஐஓடி. இதனால் நிகழ்வு எல்லாமே அரபிக்கடல் போவதற்கு சாதகம். நிகழ்வு எல்லாமே தென் மாவட்டங்களை ஒட்டிய அரபிக்கடல் பகுதிக்கு போவதற்கு சாதகம். குமரிக்கடல் வழி அது சோமாலியா போவதற்கு சாதகம். இதெல்லாம் இருந்தால் என்ன ஆகும், வடகிழக்கு காற்று தமிழக ஊடாக பயணிக்கும். அந்தமான்லேருந்து ஒரு நிகழ்வு வந்து நாகப்பட்டினம் கடலோரத்திலே படுத்துக்கிட்டுனா என்னாகும், நாகப்பட்டினம் கடலோரத்தில் மட்டும் மழை பெஞ்சிட்டு நின்றுடும். அதே நிகழ்வு கரை கடந்து அரபிக்கடலுக்கு போனால் உள் மாவட்டங்கள் மழை பெய்யும், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மழை பெய்யும், கேரளா கர்நாடகா மழை பெய்யும்,
அரபிக்கடலில் போனாலே தீவிரமடையும், தொடரும் மழை, கிழக்கு காற்று ஈர்க்கும், அடுத்தடுத்த நிகழ்வுகள் வரும். அதுதான் இந்த வருஷம் வானிலை அமைப்பு. இந்த வருட வானிலை அமைப்பு என்னென்னா, ப்ளஸ் எல்லா நிகழ்வும் அரபிக்கடல் போகும், சிறு நிகழ்வும் அதிக மழை தரும் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்கோம். அது ஏன் சார் அதிக மழை, சிறு நிகழ்வும் அதிக மழை? ஏற்கனவே 2015 ஒரு நினைவு கூறுவோம், அது 2015 வருமானு நான் சொல்லலை, சின்ன ஒரு காற்று சுழற்சி இலங்கை கிட்ட அமைஞ்சிச்சு, ரொம்ப ரொம்ப சின்னதுங்க, ஒரு தாழ்வு மண்டலம் கூட கிடையாது அமைந்தது. அந்த சின்ன காற்று சுழற்சி எங்கேருந்து காற்றை எடுத்ததுன்னா, சென்னை வழியாக காற்றை எடுத்துச்சு. சென்னை மற்றும் நெல்லூர் ஆந்திர மாநிலத்தின் தெற்கு பகுதி வழியாக, குப்பம் வழியாக, சித்தூர் வழியாக காற்றை எடுத்துச்சு. சென்னை வழியாக எடுத்த காற்று திருவண்ணாமலை வழியாக உள்ளே நுழைஞ்சிது. அதே போல் காஞ்சிபுரம் மாவட்டம், செங்கல்பட்டு மாவட்டம் வழியெல்லாம் நுழைஞ்சி, விழுப்புரம் மாவட்டம் வழியாக அந்த காற்று நுழைஞ்சி தென் மாவட்டங்களுக்கு, திருச்சி வழியாக, ராமநாதபுரம் வழியாக, மதுரை வழியாக பயணித்து இலங்கைக்கு சுற்றி தெற்கு புறமாக வங்கக்கடலுக்கு போணுச்சு. அப்போது அந்த நுழையக்கூடிய காற்று கடல் நீராவியை சுமந்து வந்தது. அப்போ எங்கே வெப்பம் இருந்துச்சு நல்லா பார்க்கணும், அப்போ வங்கக்கடல் அதிக வெப்பம் இருந்தது. வங்கக்கடலில் கல்கட்டா வரைக்கும், அந்தமான் கடற்பகுதி வரைக்கும் வெப்பம் மிகுந்திருந்தது. உயரழுத்த இடையூறு இல்லை, நல்ல ஒரு கடல் நீராவியை எடுத்து கொண்டு வரும் வகையில் கடல் மட்ட கடல் மேற்பரப்பில் அப்படியே தொட்டுக்கொண்டே பயணிக்கும் காற்றாக வந்து அது சென்னையில் நுழைஞ்சது. சென்னையில் நுழைஞ்சதும் மழைப்பொழிவை கொடுத்தது. அது மட்டும் இல்லை, நிலநடுக்கோட்டு காற்றும் அங்கே வந்தது, குளிரலையை குளிர்வித்தது. அதாவது குளிரலை குளிர்வித்தது, நிலநடுக்கோட்டு வெப்ப காற்று வந்து குளிரலை குளிர்வித்தது, அதனாலேயும் மழைப்பொழிவை கொடுத்தது. நிலநடுக்கோட்டு வெப்பக்காற்று வந்து சென்னையில் நுழைய, வடக்கு தரைப்பகுதியிலிருந்து வரக்கூடிய குளிர்காற்று அங்கே சென்னையில் மட்டும் இல்லை, தெற்காந்திர பகுதியிலையும் பட்டு குளிர்வித்து மழைப்பொழிவை கொடுத்தது. ஆகவே இப்படிப்பட்ட அமைப்பு, நிலநடுக்கோட்டு பகுதியிலிருந்து அதிக நீராவியை சுமந்து வரக்கூடிய காற்றை கொடுக்கக்கூடிய அமைப்பு, அதாவது நிலநடுக்கோட்டு பகுதியில் இருக்கக்கூடிய அதிகப்படியான நிகழ்வுகள், அங்கேயும் சிறு நிகழ்வு தான், அங்கேயும் ஒரு பெரிய புயலாக இருக்காது, சிறு நிகழ்வு. சிறு நிகழ்வு காற்றை வடக்கு நோக்கி அனுப்பி வைக்கும், அங்கே வடக்கு நோக்கி வர்ற காற்றை இது ஈர்க்கும். இதனால் தமிழ்நாட்டின் கடற்பகுதிக்குள்ளே நீராவி மிகுந்த காற்று நுழையும், வடக்கிருந்து குளிர்காற்று நுழையும், இதனால் மழைப்பொழிவு அதிகமாகும். இதில் என்ன ஒரு சட்டென்று மாறும் வானிலை, கணிப்பதற்குள் வானிலை மாறும், இதில் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, மூன்று காற்று இந்த ஆண்டு சந்திக்கும். என்ன மூன்று காற்று? வட இந்தியாவிலேருந்து குளிரலை வரும், இன்றைக்கு படத்தை போட்டிருந்தால் பார்த்தா தெரியும், அது வட இந்திய குளிரலை. அது தரை மீது வந்தால் அதிக குளிராக இருக்கும், தொலைவில் இருந்தால் உயரழுத்தத்தோட மையம் வந்து தொலைவில் இருந்தால் குளிர் அளவாக இருக்கும். கொல்கட்டா வந்து கடலில் இறங்கி விசாகப்பட்டினம் இதெல்லாம் ஒட்டி கடற்பகுதியில், அதை ஒட்டிய கடற்பகுதி வழியாக வந்து ஏறினா இன்னும் கொஞ்சம் குளிர் கம்மியாக நீராவியை சுமந்து வரும். இன்னும் அந்தமான் பகுதியிலிருந்து வந்தால் இன்னும் கொஞ்சம் கூடுதல் நீராவியை சுமந்து வரும். இது வடக்கு குளிர்காற்று. அப்புறம் இன்னொன்று, தாய்லாந்து வளைகுடா தென்சீன கடற்பகுதி வழியாக, தென்சீன கடற்பகுதியிலிருந்து தாய்லாந்து வளைகுடா வழியாக வரக்கூடிய கிழக்கு காற்றும் நீராவியை சுமந்து வரும். அது சில நேரங்களில் கடற்பகுதியிலேருந்து வராமல் தாய்லாந்து வளைகுடா வடக்கே அந்த வியட்நாம், கம்போடியா, லாவோஸ் தரைப்பகுதியிலிருந்து காற்றை எடுத்துட்டுனா அது குளிர்காற்றாக கொண்டு வரும். அதுவும் புரியுதுங்களா, நேரடியாக கிடைக்கிறது வந்தால் அது கடல் நீராவியை கொண்டு வரும். மியான்மர், வியட்நாம், கம்போடியா, லாவோஸ் போன்ற பகுதியிலிருந்து, சீன பகுதியிலிருந்து காற்றை எடுத்துகிட்டு வந்தால் அது குளிர்காற்றை கொண்டு வரும். புரியுதுங்களா, அது ஒரு பிரச்சனை இருக்குது. குளிர்காற்றை கொண்டு வருகிறதா, அல்லது சீன பகுதியிலிருந்து குளிர்காற்றை கொண்டு வருகிறதா, அல்லது பசிபிக் பெருங்கடலிருந்து வெப்ப நீராவியை சுமந்து கொண்டு வருகிறதா என்கின்ற ஒரு அமைப்பையும் மாற்றி மாற்றி கொடுக்கும். முதல்ல தென்சின கடற்பகுதி நீராவியை கொண்டு வரும், அப்புறம் குளிரலையை கொண்டு வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, எப்பவும் நிலநடுக்கோட்டு காற்று கிடைக்குங்க. ரெண்டு மாதத்துக்கு நிலநடுக்கோட்டு காற்று கிடைக்கும். நிலநடுக்கோட்டிலேருந்து, இந்திய பெருக்கிலேருந்து நீராவி, அதிகமான வெப்ப நீராவி கிடைக்கும். அதனால தான் இந்த வருஷம் ப்ளஸ் மழை, அதிகமான மழைப்பொழிவு என்று சொல்லியிருக்கிறோம் இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை. இதில் குளிர்விக்கும் காற்று இருக்குது பார்த்தீங்களா, வடக்கேருந்து வர்ற காற்றும் கிழக்கேருந்து வர்ற காற்றும் சந்திக்கும் இடத்துல தான் அந்த வெப்ப நீராவியை மழையாக மாற்றக்கூடிய இடம் மாறி மாறி அமையும், மாறி மாறி அமையும். போன வருஷம் மயிலாடுதுறை மாவட்டத்தின் கதையை சொல்கிறேன் கேளுங்க. மயிலாடுதுறை மாவட்டத்துக்கிட்ட ஒரு தாழ்வு நிலை, அந்த தாழ்வு நிலைக்கு கடல் நீராவியை நிலநடுக்கோட்டு பகுதியிலேருந்து எடுத்து கொண்டு வந்து ஏற்றியது. எங்கே ஏற்றியது?
மயிலாடுதுறை மாவட்டத்தோட பழையாறு, திருமுல்லைவாசல், சீர்காழி, கொள்ளிடம், திருநகரி, இந்த பூம்புகார், திருக்கடையூர், இந்த பகுதிகளில் வந்து மேலே ஏற்றியது. ஏற்றி உள்ளே வந்து கும்பகோணம் வரைக்கும் வந்திருந்தால், அதை குத்தாலம் வரைக்கும் வந்து அது வடக்கேருந்து வரக்கூடிய குளிரலையை குத்தாலத்தில் சந்திருந்தால் குத்தாலத்தை வரைக்கும் மழை பொழிவு கொடுக்கும். கும்பகோணம் வந்திருந்தால் கும்பகோணம் வரைக்கும் மழை பொழிவு கொடுக்கும். இன்னும் கொஞ்சம் வடக்க போனால் காட்டுமன்னார் கோவில் மற்றும் முட்டம் மற்றும் அதாவது இந்த மணல்மேடு பகுதிக்கு வடக்கு புறம் வரைக்கும் சென்றிருந்தால் அந்த பக்கம் காவிரி கரையோரத்துக்கு நல்ல மழை பொழிவு கொடுத்துருக்கோம். ஆனால் வந்தது நுழைஞ்ச இடத்துலேங்க கடலோரமே வருது குளிர்காற்று. சென்னையை ஒட்டி காஞ்சிபுரம் மாவட்டத்தின் செங்கல்பட்டை ஒட்டியே வந்து கடலூர் புதுச்சேரியை ஒட்டியே குளிர்காற்று வந்து அப்படியே சிதம்பரம் தாண்டின்னு சொல்ல முடியாது, பரங்கிப்பேட்டையை தாண்டி சிதம்பரத்திற்கும் பரங்கிப்பேட்டைக்கும் மழை பொழிவு கொடுச்சு அந்த அளவிற்கு. அதே போல் மயிலாடுதுறை மாவட்டத்துக்கு கொடுச்சு. அதே போல் அந்த இரு குளிர்காற்றுகள் கடந்தாண்டு அதுமாரி கொடுத்து வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்துச்சு மயிலாடுதுறையில். அதே போல் குளிர்காற்று சந்திக்கும் இடத்தை பொறுத்து தான் மழை பொழிவு இடம் மாறி அமையும். ஆகவே குளிர்காற்று சந்திக்கும் இடத்தை அதாவது நம்ம கணித்தாலும் கணிப்பு அறிவித்தோன்னே திடீரென்று ஒரு மாற்றத்தை கொடுக்கும். காரணம் ஏன் இந்த மாற்றத்தை கொடுக்குதுன்னா, அரபிக்கடலுக்கு ஒரு நிகழ்வு போகும், வங்கக்கடல் ஒரு நிகழ்வு இருக்கும், புதிய நிகழ்வு ஒன்று வரும், சிறு சிறு சுழற்சிகள் இருக்கும். இது எல்லாமே அப்பப்போ காற்றை மாற்றிக்கொண்டே இருக்கும். உயரிடத்தும் ஒரு இடத்துல இடம்பெயரும், உயரிடத்தும் அங்கும் இங்கும் நகரும். இந்த ஆண்டு இந்த உயரிடத்தங்களோட இடம்பெயர்தலும் வங்கக்கடலேருந்து அரபிக்கடலுக்கு போகக்கூடிய நிகழ்வோட அரபிக்கடலில் போய் தீவிரத்தன்மையை வந்து திடீர் தீவிரமோ அல்லது மெல்ல தீவிரமோ என்று எப்படியும் அமையலாம். இதெல்லாம் இருக்கும். வங்கக்கடலை நெருங்கி வர வரைக்கும் சிலது தீவிரமடையாது, நெருங்கி வந்து தீவிரமடையும், தரையேறி செயலடக்கும். இப்படிப்பட்ட நிறைய மாற்றங்கள்லாம் ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். இதனால் காற்றோட போக்குலையும் வழித்தடத்துலையும் திடீர் என்று மாற்றம் ஏற்படும். ஆகவே மழைப்பொழிவு கண்டிப்பாக இருக்கிறது. எந்த இடத்திலும் எப்பொழுதும் எந்த மழையும் பெய்யலாம் அப்படி நீங்கள் வச்சுக்கொள்ளணும். பெரும்பாலும் குளிரலை மட்டும் வந்தால் அது மாலை இரவு மழைப்பொழிவாக இருக்கும். மாலை இரவு இல்லை, மன்னிக்கவும், மதிய மாலை இரவு மழைப்பொழிவாக இருக்கும். கிழக்கு காற்றோட குளிரலையும் வந்தால் அது காலை மழையாக இருக்கும். தெற்கு காற்றோட இணைந்து வந்தால் அது பரவலான மழைப்பொழிவு, பெரும்பாலும் கனமழை பொழிவாக தரும். புரியுதுங்களா? ஆகவே என்ன வேணால் நடக்கலாம். அப்பப்போ உள்ள வானிலை அறிக்கை அப்டேட்ஸ் இணைந்தே இருந்தால் தான், நம்ம அப்டேட்ஸை நம்ம அறிந்திருந்தால் தான் நம்ம அப்பப்போ முன்னெச்சரிக்கை எடுத்துக்கொள்ள முடியும். ஆகவே சட்டென்று மாறும் வானிலை கணித்து அறிவிப்பதற்குள் வானிலைகள் மாறும். ஆகவே முடிவெடுப்பதற்குள் அது ஒரு முடிவெடுத்து விடும். ஆகவே நிறைய மழை பொழிவு இருக்கு, ஆனால் எங்கேயும் எப்பொழுதும் மழை பொழிவை கொடுக்கலாம். பெரும்பாலும் தொடக்கத்தில் மதிய மாலை மழையாக இருக்கும், நாளாக நாளாக அது காலை மழை அதாவது அதிகாலை மதிய மாலை மழையாக மாறும். பிறகு 24 மணி நேரம் மழை பொழிவாக மாறும். நிகழ்வு 3ஆம் தேதியிலிருந்து தான் 24 மணி நேரம் மழை பொழிவாக மாறும். அது பெரும்பாலும் காலையில் ஓய்ந்திருந்து மதிய மழை தீவிரமடையும், அதிகாலை நள்ளிரவில் நல்ல மழை பொழிவை கொடுக்கும். வரக்கூடிய 3ஆம் தேதியிலிருந்து சிறப்பான மழை பொழிவு, அதற்கு முன்பு மதிய மாலை மழை பொழிவாக இருக்கும். 30-31 பரவலான மழை பொழிவை கொடுக்க போகிறது. இப்படி டிசம்பர் வரைக்கும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் இருக்கிறது. இதில் நவம்பர் இறுதி நிகழ்வு மிகவும் வலுவாக இருக்கும். இடையில இடைவெளிகளும் இருக்கும். சுப முகூர்த்தங்கள் வைத்திருந்தால் அச்சப்பட வேண்டாம், அந்த நாளில் கண்டிப்பாக இடைவெளி கிடைக்கும். அதெல்லாம் ஏற்கனவே சமர்ப்பித்திருக்கேன். சுப முகூர்த்த நாளுக்குன்னா ஒரு தனியாக ஒரு அறிக்கை ஒன்று சமர்ப்பிக்கிறேன், அன்றைக்கு இடைவெளி இருக்குமா என்னென்னு. ஆகவே என்னை கேட்ட வரைக்கும் யாரெல்லாம் கேட்டாங்களோ அவங்களுக்கு சுப முகூர்த்த தினங்களுக்கு மழை இருக்கா என்று சொல்லிட்டேன். அதுபடி தான் நடக்கும், தயவுசெய்து கவலைப்படாதீங்க. ஆகவே மழைப்பொழிவானது நிறைய இருக்கிறது. இது படிப்படியாக அதிகரித்து நவம்பர் இறுதி வாரத்தில் அதிக மழைப்பொழிவை தரும். அதை விட கூடுதலாக டிசம்பர் முதல் மற்றும் 2ஆம் வாரத்தில் அதிக மழைப்பொழிவு தரும். அந்த மழைப்பொழிவு ஒட்டுமொத்த தென்னிந்தியாவிற்கே கொடுக்கும். இப்பவும் தென்னிந்தியாவுக்கே கொடுக்காதுன்னு இல்லை, இப்போ வரக்கூடிய முதல் வார நிகழ்வு கூட நிறைய மழைப்பொழிவு வடகடலோரம் வரைக்கும் கொடுக்கும், தெற்காந்திராவிற்கும் கொடுக்கும், கர்நாடகாவிற்கும் கொடுக்கும், கேரளாவிற்கும் கொடுக்கும். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் கனமழைப்பொழிவு இருக்கிறது வரக்கூடிய 3, 4, 5 தேதியெல்லாம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே மழை இல்லையே, மழை மழை என்று சொல்கிறார்கள், வரவில்லை என்று நம்பாதீர், நினைக்காதீர். எங்கும் எப்பொழுதும் மழை பொழியலாம். அது இன்றிலிருந்து மழை பொழியும். இன்றைக்கு ஒதுக்கிவிட்டால் கவலைப்படாதீர். இவர்கள் சொல்லுவார் இது பெய்யாது என்ற உங்களுக்கு நம்பிக்கை அவநம்பிக்கை வரத்தான் செய்யும். ஆகவே அப்படி அல்ல, பொறுத்திருங்கள், பொறுமை காத்திருங்கள். நிறைய மழை பொழிவு இருக்கிறது என்பதை நம்பிக்கை ஊட்டுகிறேன். இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன், வானிலை அறிக்கையுடன். நன்றி.